ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி செப்டம்பர் 11ஆம் தேதி என்னால் ட்ரேடிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா ட்ரேடிங் வந்து என்னுடைய பார்ட் டைம் ஜாப் தான். என்னுடைய ஃபுல் டைம் ஜாப்பில் கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்ததுனால என்னால் ட்ரேடிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இருந்தாலும் நம்ம இந்த 2 நாளோட சார்ட்டை ரிவ்யூ பண்ணலாம். ஏன்னா நான் எப்போவுமே நான் சொல்கிறது, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் இருக்கா, நம்ம கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறோமா என்றதை அப்பப்போ ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கணும். ரிவ்யூ பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஏதாச்சும் தப்பு இருந்தால், இல்லை ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து அப் டு டேட் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து எப்போவுமே நம்ம 100% ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி சார்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இப்போ செப்டம்பர் 10ஆம் தேதி சார்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஓப்பன் ஆகும்போதே வந்து கேப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. முன்னாடி நாளை விட இந்த நாள் வந்து கொஞ்சம் ஹப் ப்ரைஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரைஸ் கேண்டல்ஸ்டிக் பாருங்கள், மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேலே தான் இருக்குது. வில்லியம் பெர்சன்டேஜ் ஆரும் ஓவர் பாட் ஜோன்லேயே தான் இருக்குது. அப்புறம் ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2:40 வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் ட்ரெண்டு கன்ஃபார்ம் கண்டிஸ்டிக்கும் வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிஷன் படி இந்த இடத்துல நம்ம செல் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு. ரெண்டாவது கண்டிஷன் வில்லியம் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இன்னும் அது வந்து ஓவர் பாட் ஜோன்லேயே தான் இருக்குது. -30 வந்து கிராஸ் பண்ணலை. அப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ்டிக் ப்ரைஸ் கேண்டில்ஸ்டிக் வந்து அவ்வளோவா அப்பவும் ஆகலை, டவுனும் ஆகலை. அப்படியே ஒரு கான்ஸ்டண்ட்டான ப்ரைஸ்லேயே போகுது. இந்த மாதிரி போகிறது தான் வந்து நம்ம சைட்வே மார்க்கெட்னு சொல்கிறோம். சைட்வே மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்டும் இருக்காது, டவுன் ட்ரெண்டும் இருக்காது. ஒரு 10-20 பாயிண்ட்லேயே அப் அண்ட் டவுன் ஆகிட்டுருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்தான். நம்ம ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன் படி பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல 6:50 வந்து திரும்பி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது லோயர் ட்ரெண்டில் இருந்தது, அதாவது டவுன் ட்ரெண்டில் இருந்தது. மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுது. மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த கேண்டில்ஸ்டிக்கில் நம்ம இது வந்து நம்ம பை பண்ணுற கேண்டில்ஸ்டிக். அதனால் இது ஸ்டில் இது ஓவர் பாட் ஜோன்லேயே தான் இருக்குது, வில்லியம் பெர்சன்டேஜர். அதனால் இதுவும் நம்ம இக்னோர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்பி வந்து டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது. இதுதான் நான் வந்து சைட்வே மார்க்கெட்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, திரும்பி இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, திரும்பியும் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு வில்லியம் பெர்சன்டேஜாக இருப்பாருங்க, கான்ஸ்டண்ட்டாக ஓவர் பாட் ஜோன்லேயே தான் இருக்குது. நம்ம வில்லியம் பெர்சன்டேஜாக இருந்தால் எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் பண்ணுன்றதை கொஞ்சம் அக்யூரேட்டாக காட்டும். அதனால் இது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வில்லியம் பெர்சன்டேஜாக வந்து பிரேக் ஆகுது. -30 கீழே வருது. ஆனால் சேம் இதே டைமில் வந்து நம்மளுக்கு மூவிங் ஆவரேஜ் லைனில் இருக்கிற கேண்டில்ஸ்டிக்கும் நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருக்கிற கண்டிஸ்டிக் எல்லாமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. டவுன் ட்ரெண்ட்லேருந்து திரும்பி டவுன் ட்ரெண்டாக தான் போகுது. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிங்க. ஸ்ட்ராட்டஜியை 1-4 வாட்டி கூட பாருங்கள், பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. எப்போவுமே இது பிரேக் ஆகும்போது நம்மளுடைய கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் 1, 2, 3 நம்பர் 1 ட்ரெண்டு சேஞ்சு, கண்டிப்பாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆகணும். அதாவது இந்த இடத்துல மேலே இருந்து அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு வரணும். நம்பர் 2 கேண்டில்ஸ்டிக் அது டவுன் ட்ரெண்டான்றது மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு கீழேயே ஃபுல்லாக கிரியேட் ஆகணும். அதுதான் கன்ஃபர்மேஷன். நம்பர் 3 கேண்டில்ஸ்டிக்கில் தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. இது மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு. அப்போ இதுவும் ஃபால்ஸ் சிக்னல். பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதியில் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எதுவுமே பாசிட்டிவாக இல்லை. நம்ம இந்த இடத்துல ட்ரேடு எதே பண்ணியிருக்க மாட்டோம். நான் பண்ணியிருந்தேன்னா நான் இந்த இடத்துல ட்ரேட் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன்.
நீங்களும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ஒன்றுக்கு நாலு வாட்டி கூட பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். முன்னாடி சொன்ன மாதிரி இது பார்ட் டைமில் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோன்னா அது 100% ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே, நம்ம ரிவ்யூ பண்ண ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைட்வே மார்க்கெட்டில் நம்மளுக்கு எந்த ஒரு சிக்னல்ஸும் ஜென்ரேட் ஆகலை, நம்மளால் பையும் பண்ண முடில, செல்லும் பண்ண முடில. இன்னொன்று மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங்கிறது டெய்லியும் ட்ரேட் பண்ணுன்றது அவசியம் இல்லை. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு 10 இல்லை 15 வாட்டி ட்ரேட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். டெய்லி ட்ரேட் பண்ணோம்ன்ட்டு நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு ஓகே கிராஸ் ஆகுது நம்ம இங்கே பை செல் பண்ணிடலாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா திரும்பி இந்த இடத்துல அப்பாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், லாஸ் ஆகிடும். அதனால் எப்போவுமே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ட்ரேடிங்கை பண்ணாதீங்க. சிம்பிளாக நீங்கள் மார்க்கெட் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி, இப்போ செப்டம்பர் 11 சார்ட் பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகும்போதே ப்ரைஸ் கேப்பில் டவுனாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரைஸ் கேண்டல்ஸ்டிக் எல்லாமே வந்து மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு கீழே தான் இருக்குது. வில்லியம் பிரசன்டேஜ் ஆர் லைன் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஜோன்லேருந்து ஓவர் சால் ஜோனுக்கு மூவ் ஆகிட்டு வருது. இந்த இடத்துல ஜோனும் கிரியேட் ஆகிட்டு -70 கிராஸ் பண்ணுது. இங்கே -70 கிராஸ் பண்ணுது. ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி இந்த ஜோன் வந்து மினிமம் 1.5 hours ஆச்சு இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சிக்னல் வந்து பாசிட்டிவ், இல்லைனா வந்து ஃபால் சிக்னல். பாருங்கள், இங்கே 12:50 ஜோன் கிரியேட் ஆகிருக்கு, 1:30 ஜோன் வந்து முடியுது. அப்போ லெஸ் தென் 1 hour தான் இருக்குது, நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆனால் இங்கே வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், மூவிங் ஆவரேஜில் இங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, இது ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. ஆனால் நம்மளுக்கு வில்லியம் பர்சன்டேஜாக நெகட்டிவாக இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆகுது, கொஞ்சம் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது, ஸ்டெடியாக வந்து ஓவர்பாட் ஜோனுக்கு போகலை. அப்படியே அப் அண்ட் டவுன் இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இது கண்டிப்பாக வந்து திரும்பி இப்படி அப்பில் போயிட்டு திரும்பி இந்த இடத்துல டவுனில் வந்து ஓவர் சோல்டு ஜோன் தான் இருக்கும். அதே மாதிரி இதுவும் அப்போ போயிட்டு இந்த இடத்துல டவுன் வந்திருக்கணும், வரலை. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே கொஞ்சம் சைட்வே மார்க்கெட்டாக இருக்குது, ப்ரைஸ் வந்து அப்பும் இல்லை டவுனும் இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு இது ஒரு இண்டிகேஷன் தான். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த டைம் 7:30 அந்த டைமில் மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்கள் அப்படியே வந்து அப் ஆகுது, சடனாக ரைஸ் ஆகுது. பாருங்கள், சடனாக ரைஸ் ஆகுது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் கொடுத்து ட்ரேட் பண்ணணும். ஏன்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நியூஸஸ் பேஸ் பண்ணி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து சடன் இன்க்ரீஸும் ஆகலாம், சடன் டிக்ரீஸும் ஆகலாம். இப்போ இந்த இன்க்ரீஸ் எதுக்காச்சுன்னு கேட்குறீங்களா, இந்த இன்க்ரீஸுக்கான ஒரு ரீசன் இருக்குது. நாளைக்கு வந்து புதன்கிழமை US இன்வென்ட்ரி டேட்டாவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சேம் டைம் ஒப்பக்கும் மந்த்லி ரிப்போர்ட்டு நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒப்பக்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் தான் ஒப்பக்னுவாங்க. அதோட ரிப்போர்ட்டும் US இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் நாளைக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும்ட்டு நிறையா நியூஸ் சேனல் சொல்கிறாங்க, நிறையா வந்து ப்ரிடிக்ஷன் இருக்குது. அதனால் இன்னிலேருந்து அதோடய தாக்கம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் தெரியுது. அதனால தான் ப்ரைஸ் எல்லாமே அப் ட்ரெண்டில் மூவ் ஆகுது. நாளைக்கு US இன்வென்ட்ரி டேட்டாவும் ஒப்பக்கோட ரிப்போர்ட்டும் பாசிட்டிவாக எதிர்பார்த்த மாதிரியே பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இந்த அப் ட்ரெண்ட்ன்றது இன்னும் அப்பில் மூவ் ஆகும். அதனால் நாளைக்கு இந்த வீடியோவை பார்த்த எல்லோருக்கும் நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.